ஹாய், வெல்கம் டு கிந்து சேனல். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்காக எப்படி மேக்கப் பண்ணுறது, ஸோ தீபாவளி லுக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாங்களும் வெளில போகிறோம், அதனால் எவ்வளோ சீக்கிரம் நான் வந்து கிளம்புறேனோ அவ்வளோ சீக்கிரம் நான் கிளம்ப போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டே டியூன். இதுதான் என்னோடய மேக்கப் கிட் பாக்ஸ். இங்கே ஃபுல்லாக ப்ரெஷ்ஷு, மஸ்காரா, இங்கே என்னோடய ஃபவுண்டேஷன், இங்கே வந்து என்னோடய க்ரீம்ஸு, ஃபேஸ் க்ரீம்ஸு, ஐயோட விஷயம் இதெல்லாமே இருக்கும். லிப்ஸ்டிக்ஸ் இருக்கும், நெயில் பாலிஷ் இருக்கும், இந்த வைப்பர், இது உள்ள வந்து லிப்ஸ்டிக் பேலட்டு, லிப்ஸ்டிக் பேலட்டு, அதுக்கப்புறம் ஐஷேடோ பேலட்டு, அதுக்கப்புறம் ப்ளஷ் இருக்கும். இதெல்லாமே இது உள்ள வச்சுருப்பேன். ஓகேங்களா? இன்னைக்கு நான் மம்மிக்கு ஃபர்ஸ்ட் லென்ஸ் போட்டுக்கலாம். லென்ஸ் இஸ் நாட் ஃபார் ஃபேன்சி கிடையாது. நான் வந்து எனக்கு பவர் இருக்கு, ஸோ அதனால நான் எப்பவுமே இப்படிதான் லென்ஸ் போடுவேன். ஸோ நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் எப்படி பண்ணுவாங்கன்னா, சைடில் வச்சுட்டு இப்படி இப்படி பண்ண உடனே அது வந்துடும். ஸோ அது கொஞ்சம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து நானே பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இப்படி பண்ணிட்டு அந்த பியூப்பிளில் நீங்கள் தைரியமாக கை வச்சுருங்க, அவ்வளோதான். எனக்கு ரொம்ப வருஷமாக ப்ராக்டிஸ்னால அப்படி. ஓகே, ஸோ முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ் வாட்டர். வரல, கொடு கொடுங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கிட்டு அந்த அது உள்ள ஒரு மாய்ஸ்சரைசர் கட்டுறோம், அது உள்ள மாய்ஸ்சரைசர். ஓகே, ஸோ எப்பவுமே மாய்ஸ்சரைசர் போடணும், அப்போ தான் வந்து ஸ்கின்னு வந்து கொஞ்சம் எண்ணெய் பசை பார்த்தா கொஞ்சம் மாய்ஸ்சரைசாக இருக்கும், இல்லைன்னா ட்ரையாக இருக்கும். எஸ், ஸோ நான் இந்த மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். சும்மா லைட்டாக இருக்காங்க. இவ்வளோ எடுத்தால் போதும். ஓகே, நான் மம்மிக்கு வந்து லிப்ஸ்டிக் போட போகிறேன். அவளை அழகாக போடுவேன். இது கொஞ்சம் லைட்டா ஒரு 2 மினிட்ஸ் நான் சொல்றேன். நல்லா இருக்கும், உங்களுக்கு தெரியுதா? இப்போ அந்த ஒரு மாதிரி க்ளோ க்ளாஸியாக இருக்கிற மாதிரி. ஸோ இதுக்கு மேலே நான் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மேக்கப் வந்து அந்த போர்ஸில் ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன்னா, சுகர்லேருந்து அக்வா ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்தால் போதும். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். சும்மா எல்லா இடத்துலையுமே சும்மா டாட் 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 வச்சுருங்க. நம்ம எங்கே போட போகிறோம் அப்படின்ட்டு, ஸோ ஸ்கின்னுக்கு மட்டும்தான். ஓகே, இது ஃபேஸோட ப்ரைமர். ஃபேஸோட ப்ரைமர் முடித்தோடனே நான் ஐ ப்ரைமர் யூஸ் பண்ணுவேன், மேக்லேருந்து ஐ ப்ரைமர். ஜஸ்ட் ஒரே ஒரு இதை எடுத்துட்டு இதே வந்து இங்க வைப்பேன். எதுக்கு ஐ ப்ரைமர் நான் தனியாக யூஸ் பண்றேன்னா, நான் ஷூட் பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு வந்து ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கலாம்னு யூஸ் பண்றேன். ஐ ப்ரைமர் யூஸ் பண்ணால் நம்ம ஏதாவது ஐ ஷேடோ யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு அது வரும். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு வந்து கன்சீலர். எனக்கு ஆக்சுவலி நிறைய இந்த டார்க் சர்க்கிள்ஸ்லாம் கிடையாது, பட் இருந்தாலும் லைட்டாக அங்கங்கே லைட்டாக பிம்பிள்ஸ் வந்திருக்கு.
ஸோ அந்த பிம்பிள்ஸ் மறைக்கிறதுக்காக ஐ எம் யூசிங் திஸ். உங்களுக்கு தெரியுதா கையில் டேப் பண்ண ரீசன் வந்து சாயனோட ஸ்பாஞ்ச் எங்கேயோ போட்டுட்டான், இல்லைனா நான் அந்த பியூட்டி பிளெண்டரில் தான் பண்ணுவேன், அந்த பியூட்டி பிளெண்டர் காணும். ஸோ நம்ம இந்த ப்ராசஸ் முடித்த உடனே நான் வந்துட்டு ஐப்ரோஸ்க்கு போயிடுவேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஐ முடிச்சு தான் ஃபேஸ்க்கு வருவாங்க, நான் வந்து எனக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக, இது வந்து பார்த்திங்கன்னா பழைய சைடுங்க, நான் வந்து மலேசியாவில் வாங்கினேன், இதை 3 வருஷம் ஆச்சு, நான் இன்னமும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது சவுண்ட் கம்மி பண்ணிடுறேன், காப்பி ரைட்ஸ் வருது, அதான் பிரச்சனை. ஓகே, நான் நிறைய என்னோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேசியிருப்பேன், நான் என்னோட காரில் வந்து சாங் போட்டனால அது எல்லாமே காப்பி ரைட்ஸ் ஆகுறனால நான் வந்து வாய்ஸ் எல்லாம் வால்யூம் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஐ எம் சாரி ஃபார் இட், நெக்ஸ்ட் டைம் நான் அதை நான் பார்த்துக்கேன். ஓகே, ஸோ ஐப்ரோஸ் முடிச்சிட்டேன், நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இப்போ நான் வந்து ஐஷேடோ, நெக்ஸ்ட் நான் ஐஷேடோக்கு போகிறேன். டக்குன்னு முடிச்சிடல, எங்கள் அம்மா வேற கிளம்பு கிளம்ப அப்படின்றாங்க. ஸோ ஐம் யூஸிங் ஜஸ்ட் சின்னதாக, நான் இன்னைக்கு க்ரீன் போட்டிருந்தனால நான் க்ரீன் போடணும்னு அவசியம் கிடையாது, நான் வந்து பிங்க் ஷேட் தான் போடுறேன். நிறைய பேர் வந்து அந்த ட்ரெஸ்ஸு கலரில் போடுவாங்க, எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு கலரில் போட்டால் ஒரு மாதிரி ஆடாக தெரியும், எனக்கு அது பிடிக்காது. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட்டு நான் வந்து சும்மா லைட்டாக போட்ட மாதிரியே தெரியக்கூடாது, அந்த மாதிரி அந்த மாதிரி போட்டு லைட்டாக கிளிட்டர் கொடுத்துட்டேன்னா ரொம்ப போட்டுட்ருக்கேன். பண்ணவே இல்லை, ஒரு நிமிஷம் நான் முடிச்சிட்டேன். ஸோ நான் நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா பிஏசி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பிஏசி எனக்கு வந்து நல்லா ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்குது, அதனால் நான் அதை தான் யூஸ் பண்ணுவேன். லைட்டாக ஒரு பம்ப்பு போதும் எனக்கு, நான் போய் இப்போ ஃபங்க்ஷன் லைட் சின்ன ஃபங்க்ஷன் தான், ஆ போதும் போதும், என்ஆஃப் 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 போதும், டைம் அது டைம் அது நான் ஃபாஸ்ட்டாக கிளம்புறேன். சும்மா அங்கங்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. கிண்டு என்னோட ஸ்பாஞ்ச் பாத்தியா, பிளெண்டர் போடாதீங்க.
அதான் கேட்டுச்சிங்களா, நான் பூஜைக்கு வரேன், ரொம்ப மேக்கப் போடாதேன்றாங்க. நான் அதனால தான் ரொம்ப மைல்டு மேக்கப் போடுறேன். யூஸ்வலாக இப்படி தான் போடுவேன். கிண்டு என்னோட இது லிப் பாம் மட்டும் அது கீழே இருக்கும் பெற எடுத்தா அதே ஓகே அவ்வளோதான். சும்மா லைட்டாக மேக்கப் பண்ணாத மாதிரி தெரியும். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு நான் வந்து பவுடர் யூஸ் பண்ணுறேன். பவுடர் பார்த்தீங்கன்னா ஃபிட்மி பவுடர் கீழ் ஜிப்பில் ஆ அதில் எடுங்க. அப்படியே டேப் 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 பவுடர் எதுக்குன்னா நம்ம போட்ட அந்த ஃபவுண்டேஷன் வந்து அப்படியே ஃபிட் ஆகும். ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டாலும் ஓகே தான், பட் நம்ம வந்து ஷூட் டைமில் வந்து அப்படி பண்ண முடியாது. க்ளாஸியாக தெரிஞ்சம்மா போய் வைப் பண்ணுறோம்மா அப்படின்ட்டுவாங்க. ஸோ அதனால் வந்து ஃபிட்மி போட்டால் அப்படியே 24 hours தாங்க. ஸோ அகேன் அகெயின் ஃபவுண்டேஷன் போட தேவை இல்லை, இதை போட்டு டச்அப் 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 அவ்வளோதான். ஆமாம் ஆ அது மூடியோட காமியா பார்த்து மூடியோ லிப்போ மூடி இது நம்ம மூடி பண்ணு. ஸோ எப்போவுமே வந்து லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி நான் இந்த லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். இது பேர் வந்து ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மாமி லிப்ஸ்டிக் ப்ளீஸ், லிப்ஸ்டிக் ப்ளீஸ், லிப்ஸ்டிக். இப்போ இல்லை லிப்ஸ்டிக், இது நல்லா ஊறணும். ஓகே ஸோ நான் ஃபிட்மி போட்டாச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளஷ் இருந்து ப்ளஷ்ஷு. என்னது இது? ஸோ இதை இப்படி எடுத்துக்கிட்டு நானே ப்ளீஸ் தரேன். சும்மா லைட்டாக போட்டால் போதும். ஓகே முடிஞ்சிடுச்சு. அண்ட் தென் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிடலாம். இது என்னோட ஐஷேடோ. ஆக்சுவலி நான் என்ன ஐஷேடோ யூஸ் பண்ணேன்னா நியூட். ஓகேங்களா, ஸோ நான் இந்த ஐஷேடோ தான் யூஸ் பண்ணுறேன். அதோட ப்ரெஷ் இப்படி தான் இருக்கும். நான் ஃபாஸ்டாக பண்ணிட்டு இருக்கேன், சாரி. அண்ட் தென் லா அப்புறமா நான் வந்து கொஞ்சம் கவுண்டர் போடுவேன். பல்ச்சுன்னு தெரியும், மேக்லேருந்து கவுண்டரு. சும்மா அப்படி கையில் எடுத்துட்டு இந்த ஜாலை இது ஷூட் டைமில் பார்த்தீங்கன்னா ஓவராக அப்படியே மூஞ்சி வந்து குண்டாக தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு நான் இந்த ஜா லைன் போடுவேன். லைட்டாக அப்படி தேய்ச்சா போதும். எனக்கு அந்த பிளெண்டர் இல்லைனால என்னால் தேய்க்க முடியல. ஸோ கையில் ஏதாவது பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப்பாக தெரியுதா. இப்போ நெக்ஸ்ட் வந்து இருங்க இருங்க இருங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிட்டர். ஸோ இது வந்து சுகர்லேருந்து எடுத்தேன். ஹைலைட்டர் சொல்லுவாங்க. சோ இப்படி இருக்கும். குட்டியா மாமி நானே நானே இருங்க இருங்க, அது உங்களுக்கு தெரியாது. இருங்க இருங்க இருங்க, நான் பண்ணிடுறேன் அப்புறம் பாருங்க. நானே நானே மூக்குல அப்புறம் இங்க. இப்ப நான் கிண்டுக்கு போறேன், கிட்டு வாங்க. சாய் ஸ்டார்டிங். சோ இந்த இடத்துல மட்டும் இந்த இடத்துல போடி போடி. சோ இப்படி போட்டா போதும். இப்போ வந்துட்டு ஐலைனர். ஓகே ஸோ நான் ஐலைனர் எது யூஸ் பண்ற பார்த்தீங்கன்னா ரொம்ப டாசிலர் ஐலைனர் தான் யூஸ் பண்றேன். இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி வந்து இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது தான், பட் வந்து மழை பெஞ்சாலும் இது அப்படியே நிக்குது. ஸோ அதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் யூஸ் பண்றேன். கூட
ஓகே டன் போட்டுட்டேன். இது கொஞ்சம் காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், பட் இருந்தாலும் இது சூப்பராகும். ஸோ லைட்டாக காய வச்சுக்கலாம். ஸோ மேலே பார்க்காம இப்படி பேசுவேன். சரி, அடுத்தது மஸ்காரா. மஸ்காரான்னு பார்த்தீங்கன்னா ஓலிம் மஸ்காரா, லியான் பியூட்டி. இது நல்லா ஓலிம் கொடுக்குது, சூப்பராக இருக்குங்க. நான் யூஸ்வலாக வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஐலாஷஸ் வைப்பேன், ஆனால் இது வாங்கினதுலேருந்து நான் வைக்கிறது இல்லை. இது அழகாக காமிக்குது. அது வைக்கும் போதெல்லாம் கண்ணெல்லாம் அப்படியே பெருசு ஒரு மாதிரி இருக்கும், கஷ்டமாக இருக்கும். பட் இது வாங்கினதுலேருந்து எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஓன் லாஷஸ் தானே. ஓகே பாருங்க இல்லை உங்களுக்கு. ஓகே சரியா தெரியல நினைக்கிறேன். தெரியுதா இப்போ? ஸோ த நெக்ஸ்ட் இப்போ வந்து லாஸ்ட் லிப்ஸ்டிக். ஓகேங்களா, லாஸ்ட் லிப்ஸ்டிக். ஸோ மைல்டாக போடணும். மம்மி இருங்க, நான் போட்டு முடிச்சிடுறேன், எனக்கு டைம் ஆகுதுல்ல. போடு போடு. இது நல்லா இருக்கு, சூப்பர். இதுதான் என்னோட இது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டி தான். இதுவும் நல்லா இருக்கு, நிறைய பேலட் இருக்கு. எப்போ லிப்ஸ்டிக் முடிஞ்சிச்சு, உங்களுக்கு ஃபுல் லுக் காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை மேக்கப் லுக். ஸோ ஹோப் யூ லைக் இட்.